ஒரு மகாராஜா. அந்த மகாராஜா ரொம்ப நல்லா ஆட்சி புரிஞ்சு வந்தார். அப்பப்போ அவருடைய நாலேஜை வந்து அவர் எக்ஸ்பேண்ட் பண்ணிப்பார். நிறைய படித்த பண்டிதர்களை கூப்பிட்டு சில தர்க்கங்கள்லாம் வந்து ஏற்பாடு பண்ணுவார். அவரே சில கேள்விகள் கேட்டு அதுக்கு விடைகளை வந்து அவங்க ஆராய்ச்சி பண்ணி சொல்கிற மாதிரியெல்லாம் பண்ணுவார். ஆக அவருக்கு வந்து அவருடைய அறிவை வந்து மேம்படுத்திக்கிறதுல ரொம்ப ஆர்வம். ஒரு நாள் அவருடைய அரசவையிலேயே இருந்த ஒரு சிறந்த பண்டிதர் அவரை கூப்பிட்டு, பாவத்தின் தந்தை யார் அப்படின்னு கேட்குறார். பாவத்தின் தந்தை யார்? பாவத்தின் தந்தை, பாவம் தந்தை தெரியலையே. முகத்திலேயே தெரிஞ்சிச்சு ராஜாவுக்கு. அந்த பண்டிதருடைய முகத்தில் வந்து இருந்த குழப்பத்தை பார்த்ததும் அவர் என்ன சொல்கிறாரு, அவசரம் இல்லை, ஒரு வாரம் டைம் தரேன், நீங்கள் ஒரு வாரம் கழித்து எனக்கு சொல்லுங்கள் போர். பண்டிதர் வீட்டுக்கு வரார், நிறைய புத்தகங்களை படிக்கிறார். எதுலேயுமே பாவத்தின் தந்தை யார் இல்லை. அவருடைய சக ஸ்காலர்ஸ் பண்டிதர்கள் எல்லாம் அழைச்சி ஒரு விவாதம் ஏற்படுத்துகிறார். மாணவர்களை கூப்பிடுறார். அந்த ஊர்லேயே அந்த நாட்டிலேயே இருக்கிற பெஸ்ட்டு யூனிவர்சிட்டிக்கு போகிறாரு, பெஸ்ட்டு காலேஜுக்கு போகிறாரு. விடை கிடைக்கவே இல்லை. நாளையோட ஒரு வாரம் முடிய போகுது, டென்ஷன் ஆயிட்டார் இவர். ஒன்றும் புரியல இவருக்கு. இப்பா என்னது இது, நமக்கு விஷயம் தெரியலையே, விடை தெரியலையே, மகாராஜா நம்மளை நம்பி இருக்காரு, என்னடா இது அப்படின்னு அவரே அந்த டென்ஷனோட ஆத்தங்கரையில் நடந்துக்கிட்டு இருக்கிறார். இப்படியும் அப்படியும். அப்போது ஒரு குரல் கேட்குது, சாமி என்ன யோசிச்சுட்டே இருக்கீங்க, ரொம்ப நேரமாக பார்த்துக்கிட்டு இருக்கேன், குழப்பமாகவே இருக்கீங்களே, எதுவும் பிரச்சனையா அப்படின்னு ஒரு குரல் கேட்குது. இனிமையான கொஞ்சி கொஞ்சி பேசுகிற ஒரு பெண் குரல் கேட்குது. திரும்பி பார்க்குறார். குரல் வந்த திசையை பார்த்தா அங்கே ஒரு தாசி நின்றுட்டுருக்கா, புகழ்பெற்ற தாசி. அந்த ஊரில் அவள் அழகுக்கு மயங்காதவங்களே கிடையாது. அவள் இவரை பார்த்து அந்த கேள்வியை கேட்குறா. இவருக்கு இந்த தாசிக்கிட்ட பேச பிடிக்கல, பேசாமல் இருக்கார். அட உங்களைத்தானே கேட்குறேன், சொல்றது விஷயத்த அப்படின்னு கேட்குறா அவ. விடுற மாதிரி இல்லை அவ. சரி இதுக்கு ஏதாவது பிராயச்சித்தம் பண்ணிக்கலாம், பேசுவோம் அப்படின்ட்டு. அது ஒன்றும் இல்லை, மகாராஜா வந்து ஒரு சந்தேகம் கேட்டார். என்ன சந்தேகம் கேள்வி அப்படின்னா, பாவத்தின் தந்தை யார் அப்படின்னு கேட்டார். அதை பற்றி நான் யோசிச்சுட்டு இருக்கேன், உனக்கு இதுக்கெல்லாம் அர்த்தம் தெரியாதுமா, நீ கிளம்பு அப்படிங்கிறாரு பண்டிதர். அப்படின்னு சொல்லிட்டு இவர் நிக்கல, அந்த தாசியை விட்டு விலகி போறார். இந்த தாசி சொல்றா, இவ்வளோதானா எனக்கு தெரியுமே பதிலு, உனக்கு தெரியுமா, எங்க எங்க சொல்லு பார்க்கலாம். சும்மா சொல்லிடுவாங்களா, அதெல்லாம் முடியாது, நான் சொல்ற பேச்ச கேட்கணும். நீ சொல்றத நான் கேட்கணுமா, அதெல்லாம் முடியாது, சும்மா கேட்க வேண்டாம், காசு தரேன் அப்படிங்கிற இவ. காசா? இவகிட்ட காசு எல்லாரும் கொடுத்து தானே பழக்கம், இவன் நமக்கு கொடுக்குறாங்கிற பண்டிதர் யோசிக்கிறார். சரி என்ன செய்யணும்? அப்படி சொல்லுங்க, ஒன்றும் இல்லை பெருசா, என் வீட்டுக்கு வாங்க, இந்தாங்க அஞ்சு காசு, அஞ்சு பொற்காசுகள் பிடிங்க, என் பின்னாடியே என் வீட்டுக்கு வாங்க அப்படிங்கிற. வீட்டுக்கா? சரி ஏதாவது ஒரு பரிகாரம் பண்ணிக்கலாம், தலையில் ஏதாவது ஒரு புண்ணிய நதியுடைய தீர்த்தத்தை தெளிச்சிக்கலாம் அப்படின்னு மனசுக்குள்ளேயே சமாதானப்படுத்திட்டு அவள் கையை பார்த்து அவள் கொடுத்த அஞ்சு பொற்காசுகளை இவர் வாங்கிட்டார். வாங்கி இடுப்பில் சொருவிக்கிட்டார். தாசி முன்னாடி போறா, இவர் பின்னாடி நடக்கிறார் தெருவில். எல்லாரும் இவரை பார்க்குறாங்க, தாசியை பார்க்குறாங்க, இவர் யாரையும் பார்க்கல, தலையை கீழே குனிஞ்சிட்டு நடந்து போயிட்டுருக்கார். வீட்டுக்குள்ளே போயிட்டாச்சு மா, வீட்டுக்குள்ளே வந்தாச்சு, பதிலை சொல்லு அப்படிங்கிறார். வந்தது வந்தீங்க, அப்படியே என் படுக்கறையை பார்த்துட்டு தான் போகிறது அப்படின்ட்டு நிற்காம இவள் உள்ளே போயிட்டா. வேற வழி, பின்னாடி போய் தான் ஆகணும். போகிறார், வர சொல்கிறா. நான் சும்மா ஒன்றும் உங்களை வர சொல்ல, 50 பொற்காசுகள் கொடுக்குறேன் வாங்க அப்படிங்கிறா. 50 பொற்காசுகளா? சரி பதில் தெரியணுமே,
ஐம்பது பொற்காசு வேற தரேங்கிறா, ஒரு புண்ணிய நதியில போய் முழுக்கே போட்டுடுவான் இந்த பாவத்தை கழிக்கிறதுக்கு அப்படி இந்த அப்படின்னு சொல்லிட்டு அவளுடைய படுக்கை அறைக்கே போறார். போய் அப்படியே பிரமிச்சு நின்றுடுறார். ஆஹா ஆஹா ஆஹா, இப்படி ஒரு சயன அறைய நாம பார்த்துருக்கோமா? அடாடாடாடாடாடா, எப்படி வச்சிருக்காயா ரூமை, சூப்பரா வச்சிருக்கான்னு இவ அப்படியே பிரமிச்சு போய் நிற்கும் போதே, என்ன பாக்குறீங்க அப்படின்னு ஒரு குரல் வருது. அப்பா அவளுடைய நிலைக்கு அவர் வந்துட்டு சொல்றாரு, பதில சொல்லுமான், சும்மாலாம் சொல்ல முடியாது, இங்க வாங்க, வந்து என் மடியில உட்காருங்க, இந்த பழத்தை கொஞ்சம் சாப்பிடுங்க, அப்படியே இந்த மாமிசத்தையும் கொஞ்சம் நான் ஊட்டி விடுறேன், சாப்பிடுங்க, 100 பொற்காசு தரேன். அது மட்டும் இல்ல, இதான் பாருங்க நான் போட்டிருக்கேன்ல கழுத்துல நெஞ்சில இருக்கு பாருங்க இந்த வைர நெக்லஸ், அதையும் கொடுக்குறேன் அப்படிங்கிறா. இவரு அப்பா அவளுடைய கழுத்தை பார்க்கிறார், வைரமாலை, 100 பொற்காசு, ஒரு புண்ணிய சேத்திரத்துக்கே குடும்பத்தோட போய் முழுக்க போட்டுட்டு வந்துடுவோம், பிராயச்சித்தம் பண்ணிடலாம் அப்படின்னு அவ மடியிலையும் போய் உட்கார்ந்துடுறார். வாய துறக்கிறார் மாமிசத்தை வைக்க போற சமயத்துல அந்த தாசி எழுந்து படார்னு இவரை கீழே தள்ளி ஒரு அறையும் விடுறா. இவருக்கு அப்படியே சப்த நாடியும் ஒடுங்கி போது நடுங்குற அவ பேசுறா, என்ன பண்டிதரே, பாவத்தின் தந்தை யாரும் தெரிஞ்சுதா? தெரியல, முழிக்கிறார். ஆசை பேராசை, 5 காசு தரேனதும் தாசின்னு கூட பார்க்காம என் வீடுக்கு என் பின்னாடி தலைய தொங்க போட்டுட்டு வந்தீங்களே, தலை நிமிர்ந்து ராஜாங்க அரசவையில நிக்கிறவர் 4 பேர் தெருவுல பார்க்க தலை குனிஞ்சு என் பின்னாடி 5 பொற்காசுக்கு வந்தீங்களே, அப்புறம் என்ன பண்ணீங்க? என் படுக்கறைக்கு 50 பொற்காசு தரேனதும் வந்தீங்க, என் வைரமாலைய பாத்தீங்கன்னு என் கழுத்தை பாத்தீங்க, என்ன பாத்தீங்களே, என்ன இன்னுமா புரியல அப்படின்னு கேக்குறா தாசி. ஆஹா தாயே, புரிஞ்சுதுமா, நல்லாவே புரிஞ்சுது, நல்லா உரைக்கிற மாதிரி சொல்லிட்ட அப்படின்னு அவளை வந்து கையெடுத்து கும்பிட்டு அந்த நிமிஷம் அந்த நேரம் அவளை சாட்சாத் சரஸ்வதி தேவியாவே பார்த்துட்டு கிட்டுக்கிட்டு கிட்டுக்கிட்டு கிட்டுக்கிட்டுன்னு அரண்மனைக்கு ஓடுறார். போற வழியெல்லாம் கத்திக்கிட்டே ஓடுறாரு, விடை தெரிஞ்சுட்டது, விடை தெரிஞ்சிருச்சு, விடை தெரிஞ்சிருச்சுன்னு கத்திக்கிட்டே ஓடுறார். அரசவையில் போய் ராஜா கிட்ட முதல்ல கால் சாஷ்டாங்கமா சபையில கீழே விழுந்துடுறாரு. விழுந்து வணங்கி பண்டிதர் விழுந்த உடனே எல்லாரும் எழுந்து நிக்கிறாங்க, சபையே அல்லோல கல்லோல படுது. மகாராஜா ஒண்ணுமே புரியல, என்ன என்ன என்ன, விடை தெரிஞ்சிருச்சு, ஆனா மகாராஜா நான் ஒரு பாவி, என்ன மன்னிச்சிருங்க, நான் இப்ப பாவம் பண்ணிட்டு வந்து நிக்கிறேன், என்ன என்ன விஷயத்த சொல்லுங்க. பாவத்தின் தந்தை ஆசை பேராசை, எவன் ஒருவனுக்கு அவன் மாசையை கட்டுப்படுத்த தெரியவில்லையோ அவன் பேராசைக்கு இணங்குகிறானோ அப்பவே பாவம் செய்ய ஆரம்பிச்சிடுறான், இத நான் வந்து இப்படிதான் தெரிஞ்சுக்கிட்டேன்னு அவர் நடந்ததெல்லாம் சொல்றார். தாசி பின்னாடி போனது, அவர் ரூமுக்கு போனது, உட்கார்ந்தது, எழுந்தது, எல்லாத்தையும் சொல்றார். அதனால தயவு செஞ்சு மகா பண்டிதராகிய நானே தப்பு பண்ணிட்டேன், என்ன வந்து ஏதாவது தண்டனை கொடுத்து என்ன அமுச்சிருங்க, உங்க கூட நான் இருக்கக்கூடாது அப்படிங்கிறார். மகாராஜா உடனே அவரை இழுத்து அணைச்சிக்கிறார், இல்ல தப்பே பண்ணாத நீங்க தான் எனக்கு வந்து குருவா இருக்க முடியும், நீங்க தான் எனக்கு குரு, தவறு செய்ய இருந்தப்ப கூட நீங்க சுதாரிச்சுட்டு உடனே தெளிஞ்சு வந்துட்டீங்களே, இனிமே நீங்க தவறே பண்ண மாட்டீங்க, இந்த ஒரு ஞானம் எனக்கு போதும், நீங்க தான் இந்த நாட்டுக்கு ரொம்ப முக்கியமா எனக்கு குருவா இருக்கணும் அப்படின்னு அவரை வந்து சேர்த்துக்கிறார். ஆக யார்கிட்ட இருந்து எந்த விசேஷத்தை நம்ம கத்துக்கிறோம் அப்படிங்கிறது முக்கியம் இல்லை, என்ன விஷயத்தை கத்துக்கிறோம், ஆசை தான் எல்லாத்துக்கும் காரணம். பாவம் அங்கதான் ஆரம்பிக்கிறோம், பெரிய பாவம் செய்ய மன்னிக்க முடியாத பாவம் செய்ய ஆரம்பிக்கிறது பேராசை. ஆசையும் வேண்டாம், பேராசை வேண்டவே வேண்டாம், இருக்கிறத வச்சுட்டு திருப்தியா ரொம்ப சந்தோஷமா மன அமைதியோட, அட ராத்திரி படுத்த உடனே தூக்கம் வருதுங்களா உங்களுக்கு, நீங்க தாங்க உலகத்திலேயே குடுத்து வச்சவர். மீண்டும் வேறொரு கதையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.